எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, கிறிஸ்தவமும் தமிழ் சமயங்களும் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கிறிஸ்தவத்தில் ஒரே கடவுள் ஜீசஸ், பாவங்களை நீக்கி ரசிப்பவர் அப்படிங்கிறத மட்டும் சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம தமிழ் கடவுளில் ஒரே கடவுளை தான் பல கடவுளாக சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் சிவன் எடுத்துக்கலாம். சிவம் அப்படிங்கிறதுக்கு உண்மையான தமிழ் அர்த்தம் அப்படின்றது அன்பானவர் அப்படிங்கிறது தான் அர்த்தம். நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக எல்லாத்தையும் பார்க்கக்கூடாது. கல்ச்சராக எப்போவுமே செக்குலரிசம் அப்படிங்கிற தாட்டில் தான் நம்ம எப்போவுமே பார்க்கணும். ஏன்னா அப்படி பார்த்தா தான் வந்து நம்ம வந்து ரொம்ப கரெக்டான மைண்ட்லெஸ் மைண்ட் செட்டப்பில் இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். எப்படி சொல்லணும்னா, இப்போ வந்து இந்த சிவம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் பல கேரக்டராக வந்து பிரிச்சிருக்காங்க. எப்படின்னா ஒரே தான், எப்படி போட்டிருக்குன்னா சமஸ்கிருதத்தில் பிரம்மபுத்திராய நமக அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது பிரம்மனுக்கு ஏது புத்திரன் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஆனால் சமஸ்கிருதத்தில் அப்படி தான் இருக்குது, குமாரி கற்ப சம்பவ அப்படின்னு போட்டிருக்கோம். இது வந்து தமிழில் வந்து ஒரே சிவனை வந்து பல கோட்பாடில் பிடிச்சிருக்காங்க. அதே சிவனை வந்து சிவன் அப்படின்றது வந்து ஒரிஜினல் திருவாசகத்திலே கிடையாது. சிவம் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒரு வேர்டு. இந்த சிவமை வந்து எப்படி பிடிச்சிருக்காங்கன்னா முருகன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கூட்டத்தை, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் ஆறு வகை சமயம் இருக்கும். அதில் வந்து சைவம், வைணவம், கௌமாரம், காணாபத்தியம், இன்னொன்று வந்து சௌரம், சாத்தம் அப்படிங்கிற ஒரு ஆறு வகை சமயம் இருக்கும். இந்த ஆறு வகை சமயமே ஒவ்வொரு அந்த சிவம் அப்படிங்கிற ஒரே கான்செப்டை தனித்தனி பேரில் உச்சரித்தாங்க. எப்படின்னா ஒருத்தர் வந்து கடவுள் வந்து எப்பவுமே அழகானவர் அப்படிங்கிறத சமஸ்கிருதம் கலந்த தமிழாக இருந்ததுனால முருகன் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது கிபி இரண்டாம் நூற்றாண்டுக்கு அப்புறம், ஏழாம் நூற்றாண்டில் இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கூட்டத்தார் வந்து ஐயப்பன் அப்படின்னாரு. அவருக்கு தமிழர்த்தம் வந்து ஒளி வடிவம் ஆனவர். அப்புறம் ஒருத்தர் வந்து விநாயகர் அப்படின்னு சொன்னார், நம் பாவ வினைகளை தீர்த்தவர் அப்படின்னு ஒரு கூட்டம் மக்கள் சொல்லுவாங்க. ஒரு கூட்டம் மக்கள் வந்து அதே சிவம்னா பிரகதீஸ்வரர் அப்படின்னா மோட்சத்துக்கு வழிவகுத்த கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவன் எப்படி மோட்சத்துக்கு மக்கள் வந்து வழிவகுத்திருப்பார் அப்படிங்கிறத நீங்கள் தான் யோசிக்கணும். அதுக்கப்புறம் வைத்தீஸ்வரர், அப்போ சிவன் வந்து குணமாக்கியிருக்கிறார், சிவம் அப்படிங்கிறவர் வந்து அன்பானவர் வந்து மக்களை வந்து குணமாக்கியிருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக வைத்தீஸ்வரர்னு பேர் வச்சாங்க. இது எல்லாத்தையும் இயேசுநாதருக்கும் பொருந்தும். இந்த ஒரே இயேசுநாதரை வந்து பல மொழிகளில் வந்து பிரிக்கும்போது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர். நீங்கள் வந்து தமிழில் தான் இயேசுநாதரை பார்க்க முடியும். தமிழில் வந்து அன்பானவர், குணமாக்குபவர் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. இவர் எங்கே பிறந்தார், என்ன யாது, கன்னி சுத்ராய நமக அப்படின்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி நாராயணன் அப்படின்னு சொல்கிற சமஸ்கிருத வேர்டுக்கு தமிழ் அர்த்தம் என்னென்னா மானிட கோலத்தில் பிறந்தவா அப்படிங்கிறது தான் தமிழ் அர்த்தம். அப்போ மானிட கோலத்தில் எப்படி பிறந்திருப்பார் அப்படின்னா கன்னி சுத்ராய நமக, கன்னியின் கற்பத்தில் பிறந்தார் நாராயணன். அதாவது வேர்டு ஒரே வேர்டு தான். ஆரியர்கள் வரும்போது இதெல்லாம் வந்து இவங்களை வந்து பிரித்தாதான் வந்து நம்மளை நம்ம வந்து இந்த நாட்டை வந்து ஆள முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆரியர்கள் வந்த அந்த நொடியிலிருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிலை வழிபாடு வச்சுட்டாங்க. ஆனால் சிலை வழிபாடு கூடாது அப்படிங்கிறது நம்ம சைவ வேதங்கள்லையும் இருக்குது, வைணவ வேதங்கள்லையும் இருக்குது. வைணவ வேதத்தில் வந்து எப்படி போட்டிருக்கோம்னா அதஸ்த பத்திமா நா அஷ்ட அஷ்ட நாமஸ்த அப்படின்னு வைணவத்தில் சொல்லியிருப்பாங்க.